ஸ்வீஸ் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தமிழில் சின்ன சின்னதாக கொஞ்சம் பயிற்சிகள் செய்வோம், சரியா? வேறுபட்ட உருக்களை கண்டு வட்டம் போடுறது, வேற ஒத்த உருக்களை இணைக்கிறது, ஒரே மாதிரியான எழுத்துக்களை இணைக்கிறது, அப்படி நாங்கள் சின்ன சின்னதாக பார்ப்போம், சரியா? முதல்ல பாருங்க, வித்தியாசமான எழுத்தை சுற்றி வட்டம் இடுவோம். அப்போ வட்டம் விட்டுருக்கணும், ஆனா இருக்கு, ஈனா இருக்கு, ஆனா இருக்கு, ஆனா இருக்கு. அப்ப இதுல ஏது வேறுபட்ட எழுத்து? ஈ. அந்த ஈய சுத்தி என்ன செய்திருக்குது? வட்டம் போட்டிருக்குது, சரியா? அடுத்தது நாங்க இரண்டாவத பாப்போம். இது என்ன எழுத்துன்னு சொல்லுங்க பாக்கலாம். உ. என்ன எழுத்து? உ. அடுத்தது உ. அடுத்தது உ. இது என்ன எழுத்து? ஓ. அப்ப இதுல எந்த எழுத்து வேறுபட்டிருக்குது? இது ஊனா, ஊனா, ஊனா. இது வந்து என்ன எழுத்து? ஓனா. அப்ப நாங்க இந்த ஓனாவை சுத்தி என்ன செய்யணும்? வட்டம் போடணும், சரியா? அடுத்தது பாருங்க, இது என்ன எழுத்து? ஐ. என்ன எழுத்து? ஐ. இது வந்து ஓ. இது ஓ. அடுத்தது ஓ. அப்ப இந்த மூன்று எழுத்துக்களும் ஓ. இது என்ன எழுத்து? ஐ. அப்ப இந்த ஐ மட்டும் வேறுபட்டு இருக்குது, நாங்க இந்த ஐய மட்டும் சுற்றி வட்டம் போடுவோம், சரியா? அடுத்தது பாருங்க, இது அப்ப இதுல எது வேறு எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எது வேறு எழுத்து? இந்த ஏ. என்ன இது எல்லாம்? இது ஏ. அடுத்தது ஏ. ஏ. அப்ப இதுல எது வேறு இருக்கு? ஏ. ஒரு கால் வந்துட்டுது, என்ன இந்த ஏனா, ஏனா, ஏனாவோட ஏ என்ன வந்துட்டுது. அப்ப இந்த எழுத்து வேறுபட்டு இருக்குது, சரியா? திரும்ப இருக்க பாருங்க, ஆனா, ஈனா, ஆனா, ஆனா. எது வித்தியாசமான எழுத்து? ஈனா. அதே போல ஊனா, 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 ஓனா. என்ன ஓனா வித்தியாசமான எழுத்து? ஐயன்னா, ஓவென்னா, ஓவென்னா, ஓவென்னா. இதுல எது வேறு எழுத்து? ஐயன்னா. அதே போல ஈயன்னா, ஈயன்னா, ஈயன்னா. ஏனா வேறு எழுத்து. ஏனா, ஏனா, ஏன்னா, ஏனா. இதுல எந்த எழுத்து வேற? ஏ. என்ன வேறு எழுத்து, சரியா? நாங்க வித்தியாசமான எழுத்துக்களை சுத்தி என்ன செய்த நாங்கள்? வட்டம் போட்ட நாங்கள், சரியா? அடுத்தத பாருங்க, அடுத்து வரும் எழுத்த கண்டுபிடிக்க போறோம், சரியா? அடுத்து வரும் எழுத்த இணைக்க போறோம். ஆனாக்கு பிறகு என்ன எழுத்து? ஆவென்னா. ஈனாக்கு பிறகு ஈயென்னா. ஆனாக்கு பிறகு என்ன எழுத்து? ஆவென்னா. ஈனாக்கு பிறகு ஈயென்னா. ஊனாக்கு பிறகு என்ன எழுத்து வரும்? ஊவென்னா. ஊனாக்கு பிறகு என்ன எழுத்து வரும்? ஊவென்னா. ஏனாக்கு பிறகு ஏஎன்னா. அடுத்தது என்ன எழுத்து இருக்குது? ஐயன்னா. ஐயன்னாக்கு அடுத்து என்ன வரணும்? ஓனா. ஓனாக்கு பிறகு என்ன எழுத்து வரணும்? ஓவென்னா. ஓவென்னாக்கு பிறகு அவ்வென்னா, சரியா? பாருங்க, ஆனா, ஆவென்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவென்னா, ஏனா, ஏயென்னா, ஐயென்னா, ஓனா, ஓவென்னா, அவ்வென்னா, சரியா? ஆனாவில இருந்து அவ்வென்னா வரைக்கும் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? இணைச்சிருக்கிறோம். திரும்ப இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எழுத்து? ஆனா, ஆவென்னா, ஈனா, ஈயென்னா,
ஊன ஊவென்னா, ஏனா ஏன்னா, ஐயென்னா ஓனா, ஓவென்னா ஔவென்னா. என்ன சரி, இவ்வளவு நேரமும் நாங்கள் வித்தியாசம் எழுத்து பார்த்து நாங்கள் ஆனா வெண்ணாவ அடுத்த வர எழுத்த வந்து இணைச்சு நாங்கள். இப்ப என்ன செய்ய போறோம், இதுல படங்களுக்குரிய முதல் எழுத்துக்களை வந்து இணைக்க போறோம். அப்ப இது என்ன படம்? ஆடு. ஆடுன்னு சொன்னா ஆ, அப்ப ஆட இணைச்சிருக்கணும். அடுத்தது இது என்ன? அணில். என்ன சொல்லு? அணில். அணில் என்று சொன்னா என்ன எழுத்து? என்ன, எங்க இருக்கா? இங்க இருக்குது ஆனா. சரியா, இது என்ன? இது ஓணான். என்ன இது? ஓணான். ஓணான் என்று சொன்னா என்ன எழுத்து வரும்? என்ன சத்தம் வரும் ஓணான் என்று சொன்னா? ஓ. என்ன சத்தம் வரும்? ஓ. அப்ப எங்க இருக்கு ஓவென்னா? இங்க இருக்குது. இது என்ன படம்? இது இலை. என்ன படம்? இலை. என்னது? இ. என்ன சத்தம்? இ. இனாங்க இருக்குது, இங்க இருக்குது. இது என்ன? இது ஊஞ்சல். அப்ப ஊஞ்சல் சொல்லி பாருங்க, என்ன சத்தம் வருதுண்டு? ஊஞ்சல் சொல்லி பாருங்க. ஊஞ்சல். அப்ப என்ன சத்தம்? ஊ. என்ன? அப்ப ஊவென்னா. சரியா, அப்ப படங்களுக்குரிய முதல் எழுத்துக்களை வந்து நினைச்சிருக்கிறோம். அப்ப முதலாவது ஆடு. என்னது? ஆடு. அப்ப என்ன சத்தம்? ஆ. அடுத்தது என்ன? அணில். சொல்லுங்க. அணில். ரெண்டா என்ன சத்தம்? அ. அடுத்தது ஓணான். என்னது? ஓணான். ரெண்டா ஓ. அப்ப ஹோவென்னாவோட நினைச்சிருக்கிறோம். அடுத்தது இலை. என்னது? இலை. அப்ப இ. ஈனாவோட நினைச்சிருக்கிறோம். இறுதியா என்ன இருக்குது? ஊஞ்சல். என்னது? ஊஞ்சல். அப்ப எங்க நினைச்சிருக்கிறாம்? ஊவென்னாவோட நினைச்சிருக்கிறாம். சரியா, இதையும் நாங்க முதல் செய்தது போல பாருங்க, வித்தியாசமான எழுத்துக்களை அடையாளம் காண்போம். சரியா, இதுவும் அதே போல. என்ன இருக்கு முதல்ல? ஈனா இருக்கு, ஆனா இருக்கு. ஈனா ஈனா ஈனா. என்ன எழுத்து சுத்தி வட்டம் போட்டிருக்குது? ஆனா. அதே போல ஆவென்னா, ஆவென்னா. ஊனா ஆவென்னா, ஆவென்னா. அப்ப இதுல எது வேற எழுத்து? இந்த ஊனா. பாருங்க, ஏனா ஏன்னா, ஏனா ஏனா ஏனா. இதுல எது வேற எழுத்து? இந்த ஏன்னா. பானா பானா, பானா பானா. பூனா. பூனா வேற எழுத்து. அதே போல ஐயன்னா, ஊனா ஊனா. சாரி, ஐயன்னா ஊவென்னா, ஊவென்னா ஊவென்னா ஊவென்னா. அப்ப ஐயன்னாவை சுத்தி பட்டம் போட்டிருக்கிறோம். சரியா, வித்தியாசமான எழுத்துக்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். முதல் செய்தது போல இதுவும் வித்தியாசமான எழுத்துக்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இனி பாருங்க, என்னென்ன ஜோடி எழுத்தை அடையாளம் இட போறோம். சரியா, என்ன எழுத்து அடையாளம் இட போறா? ஜோடி எழுத்துக்களை அடையாளம் இட போறோம். சரியா, இதுல ஆனா. அதே போல இதுல என்ன எழுத்து இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னென்ன எழுத்து இருக்குது இதுல? ஓனா இருக்குது. என்ன? அதே போல இந்த ஏனாவுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம். என்ன? அதே போல இதுல உவன்னா இருக்குது, உவன்னா இருக்குது. ஏன்னா இருக்குது, ஏன்னா இருக்குது.
ஐ என்ன இருக்குது? ஐ என்ன இருக்குது? வேற ஓவென்னா? ஓவென்னா? அதே போல அவ்வென்னா? அவ்வென்னா? ஆவென்னா? ஆவென்னா? என்ன செய்த நாங்கள்? ஜோடி எழுத்துக்களுக்கு அடையாளம் போட்டு நாங்கள் என்ன, முதல்ல ஊனா ஊனா, பிறகு ஏனா ஏனாவ வட்டம் போட்டிருக்கணும், ஆனா ஆனாக்கு அடையாளம் போட்டிருக்கணும், ஓனாக்கும் ஓனாக்கும் அடையாளம் போட்டிருக்கிறோம் என்ன. அடுத்து அதே போல ஜோடி எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அடையாளம் போட்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள், இன்னைக்கு இவ்வளவு நேரமும் நாங்கள் வேறுபட்ட இடத்த சுத்தி வட்டம் போட்ட நாங்கள் வேற என்ன செய்த நாங்கள்? வேறுபட்ட இடத்த வட்டம் போட்ட நாங்கள் முதல் எழுத்துக்களுக்குரிய படங்களை இணைச்ச நாங்கள் இப்ப வந்து என்ன செய்ய போறோம்? தொடர்பு படுத்த போறோம். என்னத்தை தொடர்பு படுத்த போறோம்? இந்த ஆனா ஆவென்னாவ தொடர்பு படுத்த போறோம். சரியா? ஆனா தொடர்பு படுத்தி இருக்கு, இந்த ஆவென்னா. ஈனா அங்க இருக்கு, ஈனா. ஈயன்னா அங்க இருக்கு, ஈயன்னா. குணா அங்க இருக்கு, இதா இருக்கு என்ன, ஊவென்னா. ஈனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவென்னா, அவ்வென்னா, ஆகேனம். சரியா? எழுத்துக்களை இனங்கண்டு என்ன செய்த நாங்கள்? தொடர்பு படுத்தினாங்கள். சரியா பிள்ளைகள், இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.